ஒரு பிஏவ நடத்துற நாகரிகத் தொடவா என்ன நடத்துனீங்க? வரவங்களுக்கு எல்லாம் டீ போட சொல்றது, வீட்டு வேலையை பார்க்க சொல்றது. லுக், அதுவும் டியூட்டி தான். அன்னைக்கு அன்னைக்கு என் சூழ்நிலை, நான் சிலத பொறுத்துக்கிட்டேன். ஆனா அந்த அபி வேற. இப்ப வந்து உங்க முன்னாடி நிக்கிறேனே, இந்த அபி வேற. ஓ, குறுக்கு வழியில போய் குழி தோன்ற வேலை ரொம்ப அசிங்கமானது மிஸ்டர் ஆதித்யா. அத பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உங்க வழிமுறையை நினைச்சு நீங்க தான் வெக்கப்படணும். இட்ஸ் எ ஷேம் ஃபார் யூ. அபி, ஒன்னு சொன்னா கோவிக்காம பொறுமையா கேப்பியா? ஹா, நீ ஊழியம் செஞ்சு பழகின பொண்ணு, நான் முதலாளியா இருந்து பழகினவன். உனக்கு பிசினஸ் புதுசு, அதோட வழிமுறைகள் புதுசு. அத நான் தெரிஞ்சு திட்டமிட்டு தான் பண்றேன். என்னோட வழிமுறைகளை நினைச்சு நான் துளி கூட வைக்கப்படல. ஏன்னா பிசினஸ்ல போட்டியை சமாளிக்கிறதுக்கான ஏகப்பட்ட தந்திரத்துல அதுவும் ஒன்று. ஏகிட்டிய நீ வேலை பார்த்துட்டு எனக்கு எதிராக நீங்க வந்து போட்டிக்கு வந்து நிப்பீங்க. உங்களை நான் பொக்கே கொடுத்து வாழ்த்தணுமா? டாமட். ஏன் ஆதித்யா எங்களையே எதிரியா நினைக்கணும்? தினமும் நாட்டுல 100 கம்பெனிகள் உருவாகுது, நிறைய பேர் பிசினஸ்க்கு வராங்க. இது ஒரு திறந்த மைதானம், நீங்களும் ஆடலாம் நானும் ஆடலாம். இதுல விரோதம் பாராட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? We are just competitors, that's all. No! You are my enemy. ஏனா நீ எக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவ. போகும்போது எக்கிட்ட சவால் விட்டு பேஸ்ட் போனல்ல சமாளி. நான் அதை மறக்கல, மறக்கவே மாட்டேன். இந்த வெறும் நீட்டி பேஸ்ட் போனல்ல. Now face it. எங்களை எதிரியா நினைக்க வேண்டாம் மிஸ்டர் ஆதித்யா. ஏன் சொல்ற தெரியுமா? நாளைக்கு நாங்க உங்களை மிஞ்சி வளரும் போது உங்க வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இருந்தே அதுக்கு நீங்க தயாராயிடுங்க. எங்களை ஜஸ்ட் இன்னொரு கம்பெனியா நினைக்கிறது உங்க பிளட் பிரஷருக்கு ரொம்ப நல்லது. என்ன சவால் விடுறியா? இத சவாலா எடுத்துக்கிட்டா அதுவும் உங்களுக்கு கஷ்டம்தான் மிஸ்டர் ஆதித்யா. இவ்வளவு சின்ன வயசுல இந்த அகங்காரம் கோபம் கூடாது. 45 வயசு ஆள் மாதிரி சட்டு சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வருதே, இதெல்லாம் வேண்டாம் மிஸ்டர் ஆதித்யா. அவுட், கெட் அவுட். நல்ல யோசிச்சு பாருங்க மிஸ்டர் ஆதித்யா. இனிமே என்னோட வழியில தலையிடுறது அவ்வளவு நல்லது இல்ல. இத சொல்லத்தான் நான் வந்தேன். வரேன். அவுட். ஐ அம் கோயிங். டோன்ட் ஷவுட். ஃபூல். எங்கடா அவ போயிட்டாளா? போயாச்சு. நீ அவளுக்கு ஜூஸ் கொண்டு வரியா? ஆமாண்டா, பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா தெரிஞ்சா. அதான் நன்ஸ்டேரு. அவ என்கிட்ட சண்டை போட்டு சவால் விட்டு போறா. டேய், அவ பாக்குறதுக்கு உனக்கு அக்கா மாதிரி இருக்கா? ஏன்டா தேவையில்லாம எல்லார்கிட்டையும் வம்பு பண்ற? அப்படி அவ என்ன பண்ணா? பாட்டி, என்ன உங்களுக்கு அவ மேல அவ்வளவு கரிசனம்? அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போயிடுச்சுடா. அதான் சில பேரை பார்த்ததும் பிடிக்கும், சில பேரை பார்த்ததும் பிடிக்காது. அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. இந்த அபிய எனக்கு பார்த்ததுல இருந்து பிடிக்கல. ஏன் பாட்டி? எனக்கு காரணம் தெரியாது, பிடிக்கல அவ்வளவுதான்.
அபி, ஜாதகத்துல உனக்கு தொழில் சானம் ரொம்ப நல்லா இருக்கான். அப்படியா? ஆமா அபி, உனக்கு தொழில் நல்ல விருத்தி ஆகுமா. உனக்காக தான் நான் சாமியை வேண்டிக்கிட்டேன். ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கவலைப்படாதம்மா, நாங்க எல்லாரும் சேர்ந்து லோனுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை எங்களுக்கு லோன் கிடைச்சிட்டா ஜோசியர் சொன்னதால்தான் சொல்ல போல இருக்கு. நீ முழுசா நம்புறியோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. சில சமயங்கள்ல ஜாதகத்துல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுமா. அப்படியா? ஆமா அபி. ஜோசியர் இன்னொன்னு சொன்னாரு. என்ன? உனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா, அதனாலதான் உன் கல்யாண வாழ்க்கையில இத்தனை பிரச்சனையா. அதுக்கு பரிகாரமா உன் மாங்கல்யத்தை கழட்டி கோயில் உண்டியில போட சொன்னாரு. போட்டா? போட்டா மாங்கல்ய பலம் கிடைக்கும். நல்லது அபி. என்னமா சொல்ற நீ? மாங்கல்யம் நிலைக்கல, தாலி புருஷன் சம்பந்தமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது கழட்டி இப்போ எங்க போட்டா என்ன, போடாட்டி என்ன, உண்டியில போட்டா மட்டும் என்ன ஆக போகுது? வில்லங்கமா பேசாத அபி. உனக்கு உன் தாலியை பத்தி பெரிய வருத்தமோ அக்கறையோ இல்லைங்கிறப்போ அத காணிக்கையா உண்டியல போடுறதுக்கு என்னம்மா? தாலி பெருக்கி கொஞ்ச நாள்லயே தீபாவளி செலவுக்காக பெருக்கி போட்ட தங்க காசை விக்கிற நிலைமை வந்துச்சே, அதுக்கு காரணமே உன் மாங்கல்ய தோஷமா தான் இருக்கும். உன் வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும்னா உன் தாலிய உண்டியல்ல காணிக்கையா செலுத்திடலாம் அபி. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். தாலியை பெருக்கணும்னு சொன்னது, இப்ப தாலியை காணிக்கையா செலுத்த சொல்றது எல்லாமே நீதான். இதெல்லாமே எனக்கு வேடிக்கையா இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு இந்த தாலியோட ஒரே பிரயோஜனம் இதுல இருந்த குண்டையும் காசையும் வித்து 7000 ரூபாய் கொண்டு வந்தனே அதுதான். மத்தபடி எந்த பிரயோஜனமும் எனக்கு தெரியல. என்ன அபி இந்த மாதிரி பேசுற? நான் அனுபவிச்சதை வச்சுதான் பேசுறேம்மா. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? சரி, இப்ப நான் இதை உண்டியில போட்டா நான் எழுந்த வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்குமா? அதுதான் நான் வேண்டான்னு உதறிட்டேனமா. அபி, இனிமே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரலாம் இல்லையா? ஆமா, பெரிய மாற்றம் வரும். ஜோசியர் சொன்னது தானேம்மா, அதப்படி பரிகாரம் பண்ணா என் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். உண்டியல்ல தாலிய காணிக்கையா செலுத்திடலாம் அபி. உன் மாங்கல்ய தோஷம் கழியட்டும். அம்மா, ஒரு விதத்துல பாஸ்கர் கட்டின தாலிய உண்டியல போடுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுக்கு உண்டியல போடணும்? யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல. சேச்சே, என்ன பேசுற நீ? தோஷ நிவிருத்தி அபி, அது சாமிக்கு தான் போய் சேரணும். கழட்டி உண்டியல்ல போடு அபி. சரி.
என்ன ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏன்னா இது எங்க அம்மாவோட செலெக்ஷன். அப்படியா? ஆமாமா, எங்க ஊர்ல ஒத்தவடத்தாலி, ரெட்டவடத்தாலி, தெப்பத்தாலி, பட்டத்தாலி, தென்னமரத்தாலி, மெட்டநாமத்தாலி, விபூதி பட்டத்தாலி இப்படின்னு பல வகையான மாங்கல்யம்லாம் இருக்குமா. ஆனா இந்த ஊர்ல என்னடானா ரெண்டு வகை பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. இத பாருமா, இது உனக்காக தங்கத்தை உருக்கி ஸ்பெஷலா செஞ்சது. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு. ரஞ்சினி, உன் மனசு மாதிரியே தாலியும் ரொம்ப பெருசா அமைஞ்சிருக்கு. மனம் போல மாங்கல்யம்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? பரவாயில்லையே, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க. இத என்ன கட்டினவர்கிட்ட சொல்லுமா, அந்த ஆளுதான் வாய் ஓயாம என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சே, அடா அடா அடா, உன் முகத்துல அப்படியே ஸ்ரீதேவி களை சொட்டுதுமா. இந்த வீட்டுல இது வரைக்கும் இல்லாத சந்தோஷம், நிம்மதி எல்லாமே ஓ மூலமா தான் வரப்போகுது அப்படின்னு என் மனசு சொல்லுதுமா. ஆமாமா, இத பாருமா, சில பேர் முகத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். ஓ முகத்தை பாக்குறப்போ என் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரே பூரிப்பு தான். ஐயோ கடவுளே, கடவுள் தான் எனக்கு ஓ மூலமா நல்லது நடக்கணும்னு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நல்லா இருமா, நல்லா இருமா. டேய் நீ அங்க போடா, நீ உட்காருமா, உட்காரு. பாத்தியா ரஞ்சினி, நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் எழுதி வாங்கியாச்சு. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்னமா அப்படி கேக்குற? எனக்கு சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம் தானே? ஆமா, இந்த சந்தோஷத்தோடய இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான வேலையை பண்ணிடலான்னு இருக்கேன். என்ன? உங்க பேர்ல ஒரு வீட்டை பத்திரம் முடிக்க போறேன். நிஜமாவா? அதோட ரெண்டு கிரவுண்ட் நிலம் உங்க பேர்ல வாங்கி போட போறேன். ஐயோ ரஞ்சினி. ஐயோ, அதை தவிர என்னோட சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கும் சம உரிமை இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ண போறேன். நிஜமா சொல்ற? ஆமா, தாலி கட்டின கையோட நாம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதோட நான் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம். எனக்கு எதுவுமே நம்ப முடியல. I just can't believe what you're saying. ஐயோ, நானே உங்களுக்கு நான் அப்புறம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு உரிமையானது தானே அத்தா? எனக்கு என்ன பேசணும் தெரியல ரஞ்சினி. நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். என்னடா சொன்னே? மனசு விட்டு பேசவா? அதுக்கு இந்த வீடு சரியில்லை, ரெண்டு பேரும் வெளியே கிளம்பி போங்க. பத்திரம் பத்திரம் போலாம் ரஞ்சினி. போயிட்டு வா, போயிட்டு வாமா, கூப்பிடுறான் குழந்தை. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய் ஹேண்ட்பேக் எடுத்துக்கடா, நல்ல குடுக்குடுன்னு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுறா. வரமா, வா வா. ஐயோ அம்மா, எனக்கு அந்த பேங்க் மேனேஜரோட பேசணும், கால் போட்டு கொடு. சார், எந்த பேங்க் மேனேஜர்? அதான் அந்த அபி லோன் கேட்டிருந்தா, அந்த பேங்க் மேனேஜர். ஓகே சார். சார், நீங்க ஏற்கனவே அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டீங்க, அபிக்கு அந்த லோனை சாங்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே சார். தெரியும், சொன்னது மட்டும் செய். ஓகே ஓகே சார். குட். சார், ஹலோ மேனேஜர். எஸ், திஸ் இஸ் ஆதித்யா ஹியர் ஃப்ரம் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன் சார், சொல்லுங்க சார். அது வந்து நான் உங்ககிட்ட பேசினேன் இல்லையா, மிஸ்ஸஸ் அபிநயான்னு ஒரு பாட்டு. ஆமாம் சார. அவங்களுக்கு லோன் கொடுக்க வேணாம்னு சொன்னீங்க, நான் அப்பயே அதை ப்ராசஸ் பண்ணாமல் நிறுத்திட்டேன் சார். நோ 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 நோ, நிறுத்த வேண்டாம். அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுங்க. சீக்கிரமா. Thank you. It's my pleasure.
என்ன சார் இதெல்லாம் ஆச்சரியமா இருக்க? ஆமா சார், ஒண்ணுமே புரியல. ஐ நோ கிரி, உன் லெவலுக்கு இது புரியாது. அந்த அபி இருக்கால, ஷீஸ் அ வெரி வெரி ஃபனி கேர்ள். என்னடானா என் வீட்டுக்கே வந்து நான் உன்னை விட பெரிய ஆள் ஆகி காட்டுறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றான். Do you believe this? அப்படியா சார்? அவ சேலஞ்ச் பண்ணது சரி சார், அதுக்காக நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதா? அபிக்கு லோனை வேற சாங்ஷன் பண்ண சொல்லிட்டீங்க சார். அவன் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணா அவன் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆகிடுவான். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணா தானே சார்? என்ன சார் சொல்றீங்க? இப்போ இந்த ஸ்டேஜ்ல அபிக்கு அடி கொடுத்தா அதுல அவனுக்கு பெரிய நஷ்டம் வராது. 5 நிமிஷம் அழுதுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுவான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு எக்கச்சக்கமா கமிட் ஆகி அந்த ப்ராஜெக்ட் பாதியில நின்னு போனா அப்போ அவளுக்கு வெல்லும் பாரு. அதுதான் நிஜமான அடி, மரண அடி. I like it. அதுக்கப்புறம் அபி தரையோட தரையா விழுந்து கடக்க வேண்டியதுதான். டோட்டல் கொலாப்ஸ்.